ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டார்க் சாக்லேட். நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு டேஸ்டியாக ஒரு டயாபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கார்லிக், அப்புறம் சில்லி, அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, இதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டரில் வந்துட்டு நம்ம கார்லிக் சில்லி போட்டுடலாம். அது நல்லா பச்சை வாசனை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்னதாக. அதுக்கப்புறம் ஆனியன், நான் வந்து பெரிய ஆனியன் வந்துட்டு ஆஃப் தான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். அது வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி போட்டுடலாம். நான் வந்து 1 கேரட், அதுக்கப்புறம் 5-6 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டாணி, அதுக்கப்புறம் வேறு எது, கேப்சிகம், எது வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சோண்டு ஜீரக பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கேப்சிகம் இருந்தது, அப்புறம் போடலான்னு தோணுது. நானும் கேப்சிகம் போட்டேன், ஒரு பாதி கேப்சிகம் அளவுக்கு. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இது கொஞ்சம் 75% குக் ஆனோடனே நீங்கள் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு, நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சூப்போட மெயின் மேட்டரே இது தான். இது என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இன்றைக்கி ராகி மாவு இருக்கும்ல, கேப்பை மாவு நான் எடுத்திருக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ராகி மாவில் செஞ்ச சூப்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். டயாபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி கூட இது. இப்போ அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கதை நம்ம சிம்மில் வச்சுட்டு சூப்பை, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகியை வந்து அதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே அது டக்குன்னு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. உப்பு போதுமானு பார்த்துட்டு நீங்கள் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடுறேன். செம்ம வாசமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்தி கூட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.